இந்த வீடியோ பார்க்குற எத்தனை பேர் வீட்டில் ஹெட்செட் இருக்குது? அதில் வந்து எத்தனை பேர் வீட்டில் ஃபஸ்ட்டு ரிங் வந்து ஒரு ரிங் மட்டும் இருக்கோ அவங்களோட ஹெட்செட்டில் ஒரு சைடு பாட்டு, இன்னொரு சைடு வந்து அதோட ட்ரம்ஸ் அந்த மாதிரி மியூசிக் கேட்கும். அதே ரெண்டு ரிங் இருந்ததுன்னா நார்மலாக கேட்கும். அதே த்ரீ ரிங் இருந்ததுன்னா நடுவில் உள்ள அந்த பட்டை மாதிரி ஒன்று இருக்குது தெரியுமா, அதான் ஹெட்செட்டோட மைக். நீங்கள் யூடியூப் வீடியோ பண்ணுறவனா இருந்தீங்கன்னா அந்த த்ரீ ரிங் உள்ளதை மைக்கை வச்சு நீங்கள் பேசிக்கலாம். நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற ரூல்டு பேப்பரில் பக்கத்தில் வந்து மார்ஜின் இருக்கும். நம்ம எல்லாருமே அதை வந்து நம்பர் மற்றும் சீரியல் நம்பர் போடுற இதாக தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். பட் அது கொடுத்ததுக்கான ரீசன் என்னென்னா, நம்ம இப்போ வந்து நம்ம அந்த பேப்பர்லேருந்து முக்கியமான ஒரு விஷயம் எழுதுகிறப்ப எலி கடிச்சிரும். நான் அந்த மார்ஜின் இல்லாத பேப்பரில் எழுதுனா எலி கடிச்சது வந்து நம்ம எழுதின இம்பார்ட்டண்டான விஷயமும் போயிடும். அந்த மார்ஜின் இருக்கனால எலி வந்து எப்பயுமே காரணத்தை கடிக்கும், அதனால் நம்ம எழுதின விஷயமும் சேஃபாக இருக்கும். நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற பால் பாயிண்ட் பென்னோட கேப்பில் வந்து ஒரு சின்னண்டு ஹோல் இருக்கும். அது எதுக்குன்னு யாருக்காச்சும் தெரியுமா? அந்த ஹோல் எதுக்குன்னா, இப்போ வந்து சின்ன பசங்க வந்து அந்த ஹோலும் அந்த கேப்பை முழுங்கிட்டாங்கன்னா அவங்க லங்ஸில் போய்ட்டு அதை அடைச்சிக்கிட்டுனா அந்த ஹோல் வழியாக நம்ம சுவாசிக்கிற காற்று வந்து போகும். இதனால் அவங்களுக்கு வந்து ஒரு ஃபஸ்ட் எய்டாகவும் இருக்கும், ஹாஸ்பிட்டலில் எடுத்துகிட்டு போகிற வரைக்கும் அவங்களால உயிரோடு இருக்க முடியும். இந்த வீடியோ பார்க்குற நிறையா பேர் வந்து ப்ரெஷ்ஷை வந்து பிராண்ட் பார்த்து தான் வாங்குகிறோம். ஆனால் நம்ம வந்து அப்படி வாங்கக்கூடாது. ப்ரெஷ்ஷிலே வந்து ஃபைவ் டைப்ஸ் ஆஃப் ப்ரெஷ் இருக்குது. அதில் வந்து நம்ம வந்து சாஃப்ட் ப்ரெஷ்னு வாங்க, அது வந்து நம்ம சின்ன குழந்தைங்களுக்கு வாங்கலாம். அடுத்து எக்ஸ்ட்ரா ஹார்டு ப்ரெஷ்ஷுன்னு ஒன்று இருக்குது, அது யார் யாருக்கு தெரியுமா நம்ம வாங்கி கொடுக்கணும்? வெத்தலை பார்க்க போகிறவங்க, புகைப்பிடிப்பவங்க மட்டும்தான் எக்ஸ்ட்ரா ஹார்டு ப்ரெஷ்ஷை வந்து யூஸ் பண்ணணும். நாம் அந்த மாதிரி ப்ரெஷ்ஷை யூஸ் பண்ணால் நம்ம பல்ல உள்ள எனாமல் இதாகிடும், அஃபெக்ட் ஆகும். வீடியோ பார்க்குற எத்தனை பேர் வந்து சுவிங்கம், அதாவது பபுள்கம் சாப்பிடுங்க, பூமா சென்டர் பஸ் அந்த மாதிரி சாப்பிட்றத விட்டுவிட்டு சுகர் ஃப்ரீ சுவிங்கம்னு விற்கிது, அதை வாங்கி சாப்பிடுங்க. ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை சாப்பிட்டிங்கன்னா அது வந்து நம்ம பல்ல உள்ள அழுக்க எடுக்கும். அதை மீறி நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா நம்ம தாடை கீழ் தாடை உள்ள எலும்பில் உள்ள கால்சியம் குறைபாடு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதுக்கான ஃபோட்டோ உங்களுக்கு கொடுக்குறேன், பாருங்கள் நீங்களே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணுங்கள்.